தீபாவளிக்கு மூணாவது ஸ்பெஷல் ட்ரெயின் நம்ம சதர்ன் ரயில்வே ரன் பண்ணுறாங்க. நாகர்கோயில் டு பெங்களூருக்கு தான் இந்த ட்ரெயின் ரன் பண்ணுறாங்க நம்ம சதர்ன் ரயில்வே. இது சம்மந்தப்பட்ட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். நாகர்கோயிலேருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரெண்டு ட்ரெயின் போகுது. அதில் ஒரு ட்ரெயின் கேரளா வழியாகவும் ஒரு ட்ரெயின் நம்மளுடைய தமிழ்நாட்டு வழியாகவும் போகுதுங்க. ஸோ நைட்டு 7:45 கிளம்புற வேண்டியது தான் தமிழ்நாட்டு வழியாக போகிறது. மறுநாள் காலைல 9:10 பெங்களூர் எஸ்எம்விடிக்கு ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து புதன்கிழமை மட்டும்தான் கிளம்புதுங்க. நவம்பர் 7, 14, 21 ஸோ இந்த மூணு நாளில் நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து நைட்டு 7:35 கிளம்பி இந்த ட்ரெயின் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், சேலம், மொரப்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணராஜபுரம், பங்காருபேட் பயணம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினோட முன்பதிவு தொடங்கி ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸ்லீப்பர் ஏசி 3rd டயர், ஏசி 2 டயர். ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 545 ரூபா ப்ளஸ் டேக்ஸு. ஏசி 3rd டயர் பார்த்தீங்கன்னா 1450 ரூபா ப்ளஸ் டேக்ஸு. ஏசி 2 டயர் பார்த்தீங்கன்னா 1055 ரூபா ப்ளஸ் டேக்ஸு. ஸோ இதை வந்து இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் போகிற ரூட் எல்லாமே கொஞ்சம் சுற்றி போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த ட்ரெயினை ரன் பண்ணியிருக்காங்க நம்ம சதர்ன் ரயில்வே. ஸோ மத்தியானம் 12:30 கேஎஸ்ஆர் பெங்களூர் இந்த ட்ரெயின் ரீச் ஆகுது. 2 மணி நேரம் ஹால்ட் ஆகுதுங்க. ஹால்ட் ஆனதுக்கப்புறம் 2:10 வியாழக்கிழமை மத்தியானம் 2:10 டிபேச்சர் ஆகுது கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷனில் இருந்துங்க. ஸோ 2:10 டிபேச்சர் ஆகி வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:10 நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓப்பன் ஆகி போயிட்டு தான் இருக்குது டிக்கெட் எல்லாமே. நாகர்கோயில் டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து நாகர்கோயிலுக்கும் போக இந்த ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட ரூட் எல்லாமே ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து 7:35 டிபேச்சர் ஆகி மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 12:50, திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 2:00, கரூருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:20, சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 7:00, திருப்பத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 9:20, பங்காரப்பேட்டுக்கு 10:45, கிருஷ்ணராஜபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 11:45, கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு 12:30 ரீச் ஆகுது. அதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகர்கோயிலிருந்து 7:45 கிளம்புற தமிழ்நாட்டு வழியாக போகிற ரெகுலர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாது, எஸ்எம்விடி பெங்களூர் மட்டும்தான் போகும். அந்த வண்டி வந்து கொஞ்ச நாளாகவே கேஎஸ்ஆர் பெங்க் அனுப்பாமல் ஒரு 1 இயர் கழிச்சுங்க அந்த வண்டி வந்து எஸ்எம்விடி ஜங்ஷனுக்கு தான் போகுது. ஸோ நம்ம அங்கே இறங்கி நம்ம சிட்டிக்குள்ளே வரோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06083ங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த ட்ரெயின் நம்பரை. ஸோ மறக்காமல் இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கான அன்பு சர்வமே கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் வச்சிருப்பாங்க, ஒன்று ஒன்று தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ட்ரெயின் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல நேரில் போய். ஸோ இப்போ தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி போடுவோம், அதுக்கப்புறம் நேரில் போய் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.